சாகா கல்வியின் மகிமையை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சாகாத கல்வி, அதே சாகாத கல்வி இப்போ நம்ம படிக்கிறோம். இந்த கல்வி என்னதான் படித்தாலும் செத்து போவோம். சாகாத கல்வி, அது என்ன சாகாத கல்வி? ஆன்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா என்றும் சாகாது, உடம்பு செத்து போகும். நாம் தோன்றி, இந்த ஆன்மா தோன்றி பல லட்சம் கோடி வருஷமாச்சு. எத்தினி உடம்பு எடுத்தது கணக்கே தெரியாது. எழுகடல் மணலை அடைவிரின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரணை. இப்படி லட்சோபலட்சமான ஜென்மம் எடுத்துருக்குறோம். அது ஆணாவும் இருக்கும், பெண்ணாவும் இருக்கும், நாயாக நிறையா இதாக எடுத்துருக்கும். ஆனால் இத்தனை உடம்பு தாங்கியதல்லவா இந்த ஆன்மா. ஆன்மா அழியாது, அதுக்கு முதுமை இல்லை, அழிவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால் அவன்தான் சாகாத கல்வி. ஆன்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாவை அறிந்து கொண்டால் உடம்பை பற்றி அறிவான். ஆன்மாவுக்கு நரத்தலை மூப்பு இல்லை, பரிணாம வளர்ச்சி இல்லை. ஆனால் உடம்புக்கு பரிணாம வளர்ச்சி இருக்குது, நரத்தலை மூப்பு இருக்குது, ஈழ இருமல் இருக்குது, முதுமை இருக்குது, சாவு. சாவது உடம்பா உயிரா? நாம் மனிதன் சாகுறான், சாவது உடம்பா உயிரா? உடம்பு சக்தி இழந்துருது, உயிர் போயிடும். அப்போ சார்ந்த உயிர் சாகவில்லை, உடம்பு சாகுது. இதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சரி, அந்த உயிர் என்ன செய்யறது, அதுக்கு என்ன உபாயம், அதை சொல்லுவதுதான் சாகாத கல்வி. அப்போ ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை, ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை இந்த மூச்சு காற்று வந்து போகுது. அது வேலை, அது நடந்துக்கிட்டே இருக்குது. வெளியே போன காற்று உள்ளுக்கு வரலன்னா பேணாம் இல்லைன்னா அது வந்தால் உயிர், வந்தால் வாழ்க்கை, இல்லைன்னா செத்து போகிறான். அப்போ எதுக்கு என்ன உபாயம்னா, இது தான் ஐயா தூய்மையான அறிவு. இதை அறிந்து கொள்வதுதான்ப்பா சிறப்பறிவுண்ணா. அப்போ அதுக்கு யார் உபாயண்ணா? ஒருத்தன் இருப்பான், அவனை நீ புரிந்து கொள். உலகத்தை அவன் இருப்பான், இல்லாமல் நான் சொல்லவில்லை. நானும் இருந்தேன், பிற்காலத்தில் இருப்பான், யாரையா இருப்பான். அவனை புரிந்து கொண்டால் அவன் ஆன்மாவை அறிந்தவன், ஆன்ம ஜெயம் பெற்றவன். ஆன்ம ஜெயம் என்பது ஆன்மாவை வெற்றி கண்டவன் என்று பொருள். அந்த ஆன்மாவை வெற்றி கண்டவன் அவன். ஆன்மாவை வெற்றி கண்டவன் நிச்சயமாக உடம்பை வெற்றி காணுவான். ஆன்மாவை வெற்றி கண்டவன் உடம்பை வெற்றி காணுவான். உடம்பு நம்ம பிடிக்க ஆகப்படாது, அதே போல் உயிரும் நம்ம பிடிக்க ஆகப்படாது. உயிரையும் உடம்பையும் அறிந்தவன் ஒருத்தர் இருப்பான். அந்த பிடி அது அந்த அதை வந்து வெற்றி காணணும். அது என்ன செய்யறதுன்னு, அதுதான் குண்டலி அதனில் கூடிய அசவை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தில் மூண்டலும் கனலை காலால். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.